காரணமாக நெல்லை சிவகங்கை உள்ளிட்ட மாவட்டங்களில் திட்டமிட்ட முகூர்த்த நாள்களுக்கு முன்பே இன்று எளிமையாக திருமண நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன. திங்கட்கிழமை முதல் கடும் கட்டுப்பாடுகளுடன் கூடிய ஊரடங்கு கடைபிடிக்கப்பட உள்ளது. ஏற்கனவே 50 பேருக்கும் குறைவானவர்களே திருமண நிகழ்ச்சிகளில் பங்கேற்க அரசு கட்டுப்பாடு விதித்திருக்கிறது. அதேவேளையில் திருமண நிகழ்வில் பங்கேற்பதற்காக இ பதிவு பெறுவதிலும் கடும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. இந்த நிலையில் வருகின்ற 24, 26, 28 மற்றும் 30 ஆகிய முகூர்த்த நாட்களில் நடைபெறவிருந்த திருமண நிகழ்ச்சிகளில் உறவினர்கள் பங்கேற்பதில் சிக்கல் ஏற்பட்டது. இதனால் திட்டமிட்ட முகூர்த்த நாளுக்கு முன்னரே திருமணம் செய்ய பெரும்பான்மையினர் முடிவு செய்தார்கள். இதேபோல் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை பகுதிகளில் திங்கள் மற்றும் புதன்கிழமைகளில் நடைபெறவிருந்த திருமணங்கள் இன்றே நடத்தி முடிக்கப்பட்டன. ஏற்கனவே பத்திரிகை வழங்கப்பட்ட போதிலும் வாட்ஸ்அப் மற்றும் செல்போன் மூலம் அவசர அழைப்பு விடுத்து குறைந்த அளவிலான உறவினர்களோடு திருமணங்கள் நடைபெற்றன. மேலும் கோவில்கள் மூடப்பட்டுள்ளதால் கோவில் வாசல்கள் வீடுகளுக்குள்ளேயும் திருமணத்தை நடத்தும் நிலை காணப்பட்டது. நிறைய கல்யாணம் எல்லாருமே மாற்றி மாற்றி ஊரடங்கு போட்டதுனால எல்லாமே ஞாயிற்றுக்கிழமைன்னு சொல்லி எல்லா கல்யாணமே எல்லாம் மொத்தமாகவே நடந்துக்கிட்டே இருக்குது. அதனால் இது வேறு வழி இல்லாமல் நாங்கள் இப்படி பண்ண வேண்டி இருந்துச்சு. ரெண்டாவது செய்கிறது வந்து கோயில் வாசல்லையும் கோயிலுக்கு முன்னாடியும் மண்டபத்துலேயும் அனுமதி அளவாக கொடுக்கல. அதனால் இப்போ 50 பேர், 20 பேர், 30 பேர் அப்படி தான் தாலி கட்டு வச்சு பண்ணிக்கிட்டு இருக்கோம். கோயில் வாசலில் தான் செஞ்சு கொடுக்கோம், கோயில் வாசலில் தான் பண்ணிக்கிட்டுருக்கோம். உள்ளேயும் அவங்க அனுமதி கொடுக்கல, வெளியில் வச்சு தான் பூரா பண்ணிக்கிட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கோம். வேறு வழி இல்லை, அப்படி தான் பண்ணுற மாதிரி வந்துருச்சு. ஊரடங்கு வந்தனால அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கோம். அவ்வளோ. சென்னை காசிமேடு துறைமுகத்தில் மீன் வாங்குவதற்காக ஏராளமான மக்கள் குவிந்தனர். காசிமேடு துறைமுகத்தில் மீன் விற்பனை நடந்து வந்த பழைய மீன்பிடி ஏலக்கூடம் மூடப்பட்டிருக்கிறது. கொரோனா பரவல் தடுப்பு நடவடிக்கையாக அதன் அருகிலேயே மீன் விற்பனைக்கு அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்தனர். வியாபாரிகளுக்கும் மீன் வாங்க வருவோருக்கும் இடையே தனிமனித இடைவெளியை ஏற்படுத்தும் விதமாக கயிறுகள் மூலம் போலீசார் தடுப்பு ஏற்படுத்தினர். சிறு வியாபாரிகள், சில்லறை வியாபாரிகள், பொதுமக்கள் என தனித்தனியாக விற்பனை நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. முகக்கவசம் அணியுமாறும் தனிமனித இடைவெளியை கடைபிடிக்குமாறும் ஒலிப்பெருக்கி மூலம் போலீசார் அறிவுறுத்தி வருகிறார்கள். ஆனாலும் மக்கள் எதையும் கண்டுகொள்ளாமல் ஒருவரை ஒருவர் முண்டியடித்துக் கொண்டு மீன் வாங்குவதிலேயே மும்முரமாக இருக்கிறார்கள். தனிமனித இடைவெளியை கடைபிடிக்க முடியாத அளவுக்கு கூட்டம் முண்டியடித்தது. சென்னை சிந்தாதிரிப்பேட்டை மீன் மார்க்கெட்டில் வரத்து இல்லாததால் 80 விழுக்காடு கடைகள் மூடி கிடக்கின்றன. இன்று முழு ஊரடங்கு இல்லை என நேற்று பிற்பகல்தான் அறிவிப்பு வெளியிடப்பட்டது. இதனால் வெளி மாநிலம், வெளி மாவட்டங்களிலிருந்து மீன்களை சிந்தாதிரிப்பேட்டை மார்க்கெட்டுக்கு கொண்டு வர இயலாமல் போனது. 20% கடைகள் மட்டுமே திறந்திருக்கும் நிலையில் மீன்களின் விலையும் அதிகம் காணப்படுகிறது. ஒரு ஒரு ஊர்லேருந்து வர்றது 12 மணி நேரம், 16 மணி நேரம் ஆகும். ஏன்னா தடை காலன்றதுனால சென்னையில் அவ்வளோ மீன் இல்லை. சென்னையில் வர மீன் அந்தந்த ஏரியாவுக்கே சரியாக போயிடுது. இங்கே வரணுன்னா எல்லா வெளியூர் மீன் தான் இங்கே வந்துக்கிட்டு இருக்கு. அதனால் ப்ரீ பிளானாக பண்ண முடியல எங்களால். நேற்று திடீர்னு மத்தியானம் சொன்னதுனால எங்களை அரேஞ்ச் பண்ண முடியல. ஒரே ஒரு கோரிக்கை என்னென்னா, எங்களுக்கும் இந்த பொதுவாக அந்த மீன் வியாபாரமும் கறி வியாபாரமும் நடக்கிற மாதிரி வண்டி மூலயமாகவோ மற்ற மூலயமாக அரேஞ்ச் பண்ணி கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்குன்னு எதிர்பார்க்குறோம். கடைங்களும் எப்பவுமே இருக்கிற மாதிரி கடைங்களும் இல்லை, அதே மாதிரி அதுக்கேற்ற மீனும் இல்லை. கடைங்க கம்மியாக இருக்கிறதால, மீன் கம்மியாக இருக்கிறதால விலையேற்றம் கொஞ்சம் அதிகமாக இருக்கு. மதுரை நெல்பேட்டையில் இறைச்சி கடைகள் மற்றும் மீன் விற்பனை கடைகளில் கூட்டம் அதிகம் காணப்படுகிறது. மீன்பிடி தடைக்காலம் காரணமாக வரத்து குறைவாக இருப்பதால் மீன்களின் விலை உயர்ந்திருக்கிறது. லாக்டவுன்னால ரொம்ப வரத்து கம்மியாக இருக்கு. ரெண்டாவது அங்கேயும் 60 நாளைக்கு கட்டுப்போட்டிருக்காங்க, அதனால விலைவாசி பயங்கரமாக இருக்கிறது. 200 ரூபா வித்த மீன்லாம் 350 ரூபா, 300 ரூபாய் போய்கிட்டு இருக்கு. இப்படியே போய்கிட்டு இருந்தால் என்ன செய்ய போகிறோம் ஒன்றும் தெரியல. சம்மு இடையில விட்டு நல்லா வாங்குறாங்க, கொள்றாங்க, ரேட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னு யோசனை பண்ணுறாங்க. பிடித்த மீன் கிடைக்கலையே அப்படின்னு சொல்லி அதில் கொஞ்சம் மன வருத்தங்களை போகிறாங்க. சென்னை அம்பத்தூரில் உள்ள பழைய MBF சாலையில் பொருட்கள் வாங்குவதற்காக சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு மக்கள் கூடியிருக்கிறார்கள். புதூர் மார்க்கெட்டில் உள்ள இறைச்சி மற்றும் மீன் கடைகளிலும் கூட்டம் அலைமோதியது. ஒரே நேரத்தில் 3000-க்கும் மேற்பட்டவர்கள் கடை வீதியில் திரண்டதால் அந்த பகுதியே மக்கள் தலைகளாக காணப்படுகிறது.
விரைவு செய்திகள் சிலவற்றை பார்க்கலாம். சென்னை சைதாப்பேட்டையில் அமைக்கப்பட்டுள்ள கொரோனா சிகிச்சை மையத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் இன்று திறந்து வைத்தார். 130 படுக்கைகளுடன் உருவாக்கப்பட்டுள்ள இந்த ஆய்வு மையத்தில் அனைத்து படுக்கைகளும் ஆக்ஸிஜன் வசதி கொண்டவை. இந்த நிகழ்ச்சியில் முதலமைச்சருடன் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன், தென்சென்னை எம்பி தமிழச்சி தங்கபாண்டியன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டார்கள். கன்னியாகுமரி மாவட்டத்தில் விடிய விடிய பெய்த கனமழையால் பேச்சிப்பாறை அணையில் அபாய அளவை தாண்டி தண்ணீர் உள்ளதால் உபரிநீர் வெளியேற்றப்படுகிறது. அந்த மாவட்டத்தில் கடந்த 13 நாட்களாக கனமழை பெய்து வருகிறது. இந்நிலையில் நேற்றிரவு முதல் கொட்டி வரும் மழையால் 48 அடி கொள்ளளவு கொண்ட பேச்சிப்பாறை அணையில் 44 அடி அளவிற்கு தண்ணீர் உள்ளது. இதனால் 1750 கன அடி நீர் உபரியாக வெளியேற்றப்படுகிறது. பேச்சிப்பாறை அணையில் இருந்து தண்ணீர் வெளியேற்றப்படுவதால் முதலையாற்றில் தண்ணீர் வரத்தும் அதிகரித்துள்ளது. இதனால் திருப்பரப்பு அருவியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. தாமிரபரணி ஆற்றங்கரையோரம் தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது. பிரபல விஞ்ஞானி ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் கையால் எழுதிய கடிதம் 8.25 கோடி ரூபாய்க்கு ஏலத்தில் விற்கப்பட்டது. ஐன்ஸ்டீனின் E=mc² எனும் சமன்பாடு மிகவும் பிரபலமானது. நிறையும் ஒளியின் வேகமும் ஆற்றலுக்கு சமம் என்பதை இந்த சமன்பாடு விளக்குகிறது. அந்த சமன்பாட்டை அவர் கைப்பட எழுதியிருந்த கடிதம் எதிர்பார்த்ததை விட 3 மடங்கிற்கும் அதிகமான தொகைக்கு ஏலம் போயுள்ளது. நவீன இயற்பியலின் முக்கிய தத்துவமாக கருதப்படும் இந்த சமன்பாட்டை அவர் இக்கடிதம் தவிர 3 பொருட்களில் மட்டுமே தன் கைப்பட எழுதியிருப்பதாக கூறப்படுகிறது. சென்னை கீழ்கட்டளை பகுதியில் எரிவாயு தகன மேடையில் சடலங்களை எரிக்கும்போது வெளியேறும் புகையால் மூச்சுத்திணறல் ஏற்படுவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இறந்தவர்களின் உடலை எரிப்பதால் வெளியேறும் துர்நாற்றத்துடன் கூடிய கரும்புகை மேலே செல்ல பொருத்தியுள்ள ஃபிளோயரில் செல்லாமல் எரியூட்டு தகன மேடையிலிருந்து அப்படியே வெளியேறுவதால் கடந்த 1 வாரமாக அப்பகுதி மக்கள் பெரும் இன்னலுக்கு ஆளாகி வருவதாக கூறுகின்றனர். இதுகுறித்து எரிவாயு தகன மேடையில் பணிபுரிபவர்களிடம் கேட்டபோது எரிவாயு அறையின் இரும்பு கதவு சரியாக பூட்டப்படாததால் புகை ஃபிளோயரின் வழியாக வெளியேறாமல் கட்டடத்தில் உள்ள ஜன்னல் வழியாக வெளியேறுவதாக தெரிவித்தனர். மேலும் இந்த பிரச்சனையை சரி செய்து பழுதுபார்த்து வருவதாகவும் கூறினர். இந்த புகை வந்து ஃபுல்லாவே ஃபிளோயர் வேலை செய்யாததுனால எல்லா புகையும் வந்து கீழே சுத்துது. இதை யாரும் கண்டுக்க மாட்டுறாங்க. 2-3 வாட்டி நானே போயிட்டு உள்ள சொல்லிட்டு வந்தேன், திருப்பி அதே பால்ட்டு தான் பண்றாங்க. எல்லாம் வந்து ஜன்னல்லாம் ஓபன் பண்ணிடுறாங்க, ஃபுல்லா புகையை வந்து ரோட்ல தான் போகுது. கொரோனா பரவல் அபாயம் காரணமாக நிறுத்தி வைக்கப்பட்ட IPL கிரிக்கெட் போட்டிகளின் எஞ்சிய ஆட்டம் ஐக்கிய அரபு அமீரகத்தில் செப்டம்பர் மாதம் நடைபெறும் என தகவல் வெளியாகியுள்ளது. IPL அணிகளில் இருந்தவர்களுக்கு தொற்று ஏற்பட்டதால் தொடர் தற்காலிகமாக ரத்து செய்யப்பட்டது. எஞ்சிய போட்டிகளை நடத்த BCCI தீர்மானமாக இருந்த நிலையில் வரும் செப்டம்பர் மாதத்தில் ஐக்கிய அரபு அமீரகத்தில் போட்டிகள் நடத்தப்படும் என தகவல் வெளியாகியுள்ளது. இங்கிலாந்தில் இந்தியா மற்றும் அந்நாட்டு அணிகளுக்கிடையே 4 ஆம் தேதி முதல் 5 டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடர் நடைபெறுகிறது. அதன் பிறகு IPL போட்டிகளை செப்டம்பரில் நடத்த BCCI திட்டமிட்டுள்ளதாகவும் வரும் 29 தேதி நடைபெறும் சிறப்பு பொதுக்கூட்டத்தில் இதுகுறித்து அறிவிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெட்ரோல் டீசல் விலை இன்று மீண்டும் உயர்ந்துள்ளது. கடந்த 30 தேதிக்கு பின் பெட்ரோல் டீசலின் விலை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. கடந்த 30 தேதி 1 லிட்டர் பெட்ரோல் 92.50 ரூபாய்க்கு விற்றது. அது நேற்று 94.71 ரூபாய்க்கு அதிகரித்தது. இந்நிலையில் இன்று சென்னையில் பெட்ரோலின் விலை லிட்டருக்கு 15 காசுகள் அதிகரித்து 94.86 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. இதேபோல் டீசலின் விலையும் 25 காசுகள் உயர்ந்துள்ளது. 1 லிட்டர் டீசல் 88.87 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. நிச்சயமா மாஸ்க் போடுங்க. மாஸ்க் போடும்போது மூக்கு